Dear students, good morning. இன்றைக்கி 11th standard economics classல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் ரன் ஈக்குலிபிரியம் ஆஃப் த ஃபோம் அண்ட் த குரூப் ஈக்குலிபிரியம், அதாவது நீண்டகால சமநிலை மற்றும் குழு சமநிலை, அதாவது நீண்டகால சமநிலையில் நீண்ட காலத்தில் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனில் என்ன நடக்கும், அதாவது ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும், அதாவது யூசேஜ் ஒரே மாதிரி இருக்கும் பட் ப்ராடக்ட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். ஸோ இதில் லாங் ரனில் ஷார்ட் ரனில் பார்த்தீங்கன்னா சம் ஃபோம்ஸ் யோன் ப்ராஃபிட் பட் சம் ஃபோம்ஸ் யோன் லாஸ், ஆனால் லாங் ரனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஷார்ட் ரனில் டோட்டல் ரெவென்யூ கிரேட்டர் தென் டோட்டல் காஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். டோட்டல் ரெவென்யூ லெஸ் தென் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். இதில் இந்த ஷார்ட் ரன் எஃபோம் அண்டர் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் ஏர்ன் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் ஆர் இன்கர் லாஸ், அதாவது ஒன்றா லாபம் அடையணும் இல்லைன்னா நஷ்டம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது த ஃபோம் கேன், அதாவது பட் இன் த லாங் ரன் the enter of the new firm in the industry will swipe out the super normal profit earned by the existing profit. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட காலத்தில் புதிய புதிய நிறுவனங்கள் உள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட காலத்தில் புதிய நிறுவனங்கள் உள்ளே வரவும் உள்ளே இருக்கிற நிறுவனங்கள் வெளியேறக்கூடிய, அதாவது எக்ஸிஸ்டிங் ஃபார்முக்கு என்ட்ரி ஃபார்முக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ புதிய நிறுவனங்கள் உள்ளே வரும்பொழுது ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்களுடைய லாபம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவங்களுக்கு, அதாவது இவங்க உள்ளே வந்து வியாபாரம் பண்ணுறதுனால நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க கமானிட்டியை வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய ஃபோம்ஸுடைய ப்ராஃபிட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் புதிய நிறுவனங்கள் உள்ளே வந்தாலும் இருக்கிற நிறுவனங்களுக்கு பாதிப்பு இருக்குது. ஸோ யார் வேணாலும் ப்ராஃபிட் அடையலாம். ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்கள் ஃபோம் வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம் இந்த லாங் ரன்லேருந்து, இந்த மார்க்கெட்லேருந்து. ஸோ எக்ஸிஸ்டிங் ஆஃப் த ஃபோம் existing firms, the enter of the new firm and existing the loss making firm will result in normal profit for the firm in the industry. In the long run, AR curve is more elastic or flatter. AR curve எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா more elastic and flatter இருக்கும். நீங்கள் டயக்ராமில் பார்க்கலாம். AR curve is also known as demand curve. Don't forget, because plenty of substitutes are very available. ஏன் அது ஃப்ளாட்டராக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புதிய நிறுவனங்கள் உள்ளே வர்றதுனால அவங்களுடைய ப்ராடக்ட்டு ஏற்கனவே உள்ளே இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு க்ளோஸ் சப்ஸ்டியூட்டாக இருக்கிறாங்க, அதாவது நெருங்கிய பதிலீட்டு பண்ணமாக இருக்கிறதுனால மக்கள் என்ன செய்கிறாங்க, கம்பேர் பண்ணி இதே மாதிரி வேறு பொருள் இருந்துச்சுன்னா அதாவது புதிதாக வந்த பொருள் மேலே ஆர்வம் அதிகமாகி அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் ரெவன்யூ ஆர் டிமாண்ட் கவ் ஃப்ளாட்டராக இருக்கக்கூடிய காரணம் இதுதான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளண்டி ஆஃப் சப்ஸ்டியூட்ஸ் ஆர் தேர். ஸோ த ஃபோம் வில் ஏர்ன் ஒன்லி நார்மல் ப்ராஃபிட்டுங்கிறாங்க. நெக்ஸ்ட் டயக்ராம் கையில் வச்சுக்கோங்க. டயக்ராமை பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் புக்கில் வந்து ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பட் இந்த லாங் ரன் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் தான் அவைலபிள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ரனில், அதாவது லாங் ரன் ஆவரேஜுக்கு லாங் ரன் ஈக்குலிபிரியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டயக்ராமை பாருங்கள். ஓஎம் வந்து குவான்டிட்டி, அதாவது ஓஎக்ஸ் ஆக்சஸில் அவுட்புட்டும் ஓஒய் ஆக்சஸில் ஆவரேஜ் ரெவன்யூ, ஆவரேஜ் காஸ்ட், மார்ஜினல் ரெவன்யூ, மார்ஜினல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஓஎம்ங்கிறது குவான்டிட்டியோட அளவு, ஓபிங்கிறது ப்ரைஸ் லெவல். சரியா, இது ப்ரைஸ் லெவல். இப்போ கவனிங்க, அதாவது ஓஎம் ப்ராடக்டை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்கிறாங்க. விற்பனை செய்ததுலேருந்து நமக்கு கிடைத்த ப்ராஃபிட் எவ்வளோ, அதாவது சாரி கிடைத்த வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓஎம் அளவு அவுட்புட்டை நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் மார்க்கெட்டில், சேல்ஸ் பண்ணுறதுல நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்கியூ, அதாவது ப்ராஃபிட் மீன்ஸ் ரெவின்யூ, ரெவின்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்கியூ அளவு ரெவின்யூ கிடைச்சிருக்கு. ஓஎம் அளவு பொருளை உற்பத்தி செய்து விற்பனை செய்ததில் நமக்கு கிடைத்த வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்கியூ. இந்த ஓஎம் அளவு கமானிட்டியை உற்பத்தி செய்கிறதுக்கான உற்பத்தி செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ கால்டு எம்கியூ.
சரியா? அப்போ இதில் ப்ராஃபிட்டா லாஸா? தெர் இஸ் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அதாவது லாபமும் நஷ்டமும் இல்லாத ஒரு புள்ளியில் லாங் ரன் ஈக்விலிபிரியம் இருக்குது. இந்த புள்ளிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் புக்கில் இல்லை, இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கலாம். பிரேக் ஈவன் பாயிண்ட் ஆர் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் பாயிண்ட். அதாவது லாங் ரனில் ப்ராஃபிட்டும் இல்லாத லாஸும் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது நோ ப்ராஃபிட் நோ லாஸ் பாயிண்ட். கவனிச்சுக்கோங்க, இதில் ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஒன்லி ஒன் கண்டிஷன் ஆஃப் ஃபார் ஈக்விலிபிரியம் இன் ஷார்ட் ரனில் எம்சியும் எம்ஆரும் ஈக்குவலாக இருந்தால் போதும், குறுகிய காலத்தில் ஒரு நிறுவனம் சமநிலையை அடைஞ்சிரும். பட் லாங் ரனில் பார்த்தீங்கன்னா எம்சி இஸ்இக்குவல் டு எம்ஆராகவும் இருக்கணும், ஏசி இஸ்இக்குவல் டு ஏஆராகவும் இருக்கணும். அதாவது சராசரி செலவும் சராசரி வருமானமும் சமமாக இருக்கணும், இறுதிநிலை செலவும் இறுதிநிலை வருமானமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் லாங் ரன் ஈக்விலிபிரியம். இந்த ரெண்டு கண்டிஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன், 2 மார்க்கில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக புரிஞ்சிருக்கும், லாங் ரனில் ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனில் எந்தெந்த செலவுகள் வேஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த செலவெலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐடியல் கெப்பாசிட்டி. ஐடியல் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னென்னா வீணாக்கப்படக்கூடிய சக்தி. உங்கள் கம்யூனிட்டியை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்குன்னு புதுசாக எதுவும் சக்தியை வீணாக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலையின்மை நிலவக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உற்பத்தியுடன் முழுமையாக பயன்படுத்தாதனால பல மனிதர்களுக்கு வேலையின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு மிக முக்கியமான வேஸ்ட் செலவு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் மோனோபோலி இருக்கும்போது நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் காமிச்சா மட்டுமே மார்க்கெட்டில் இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4th பாயிண்ட்டு, டூ மச் வெரைட்டிஸ் ஆஃப் குட்ஸ். நிறைய வெரைட்டி வெரைட்டியாக நீங்கள் உற்பத்தி செய்தாலும் உங்களுக்கு அதுக்காகக்கூடிய செலவுகள் அதிகமாக இருக்கும். கஸ்டமர்ஸ் அவ்வளோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த செலவுகள் வேஸ்ட்டு தாங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்எஃபிஷியன்ட் ஃபோம்ஸ், திறமை இல்லாத செயல்திறன் குறைவாக இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இந்த அதாவது இறுதிநிலை செலவை விட அதிக விலை வசூலிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராடக்டில் டிஃப்ரென்ஷியேட்டை காமிக்காத வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செலவுகளும் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்ஸ் மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய காம்படிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியோபோலி, நெக்ஸ்ட்டு ஆலிகோபோலி, அதாவது இருவர் முற்றிலுமே சில்லோர் முற்றிலுமே. இது ரெண்டையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.